ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு உண்மையான விஷயம் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, நம்மளாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு டிவியில் வந்துட்டு ஒரு சட்டி பண்ணான சீன் பார்த்தாலும் சரி, லைவாக ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்த்தாலும் சரி, எந்த மாதிரியான சேடான விஷயத்தை பார்த்தாலும் அழுதுருவாங்க. ஆமாங்க, கண்டிப்பாக சொல்கிறேன், அப்படி ஒரு மனசு மட்டும் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா விட்டுறாதீங்க, இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த மாதிரி மனசு பல அவமானம், பல போராட்டம், பல பிரச்சனைகளை தாண்டி மற்றவங்களோட உணர்வு என்னங்கிறத ரியலைஸ் பண்ணக்கூடிய மனசு இது. ஸோ எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்துட்டு நமக்கு அந்த மாதிரி மனசில் அவங்க வந்து நமக்கு நிறைய நல்லது செஞ்சுருப்பாங்க, நம்மளை ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க, ரொம்ப பாசமாக இருப்பாங்க, ஆனால் ஒரு சில டைம் ரொம்ப கோவப்படுவாங்க. அதை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு அவங்கள புரிஞ்சிக்காமல் வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு நிறைய உறவு போயிட்டே இருக்குங்க. நான் எதனால் சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளோட கஷ்டம் என்னங்கிறது இன்னொரு மனசுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, அந்த ஒவ்வொரு விஷயத்துலேயும் நமக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பாகவும் ரொம்ப சேஃபாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மனசை வந்துட்டு சின்ன ஒரு தேவையே இல்லாத ஒரு சாதாரண ஒரு கோபத்துக்காக அவங்க மூஞ்சிலடிச்ச மாதிரி பேசிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களை தூக்கி வீசிடாதீங்க, பின்னாடி நம்ம கண்டிப்பாக வருத்தப்படுவோம். இது உண்மை.